பிதாவாகிய தேவனானவருக்கு புத்தியும் கனமும் மகிமையும் ராஜரீகமும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை யாவரையும் இந்த நல்ல நாளிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி இன்று நடைபெற இருக்கிற கருத்தரங்கையும் பட்டமளிப்பு விழாவையும் தேவன் உனக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நம் யாவரும் எழுந்து நின்று பாடல் மூலமாக மேம்படுத்த உண்டு. நம் யாவரும் எழுந்து நின்று உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம் என்ற பாடலை நாம் பாடுவோம். உமக்கு மகிமை தருகிறோம், Hallelujah.
சிறையிருப்பை கர்த்தர் திரும்பும் போது சொப்பனம் காண்கிறவன் போல் இருந்தோம். அப்போது தம்முடைய வாய் நகைப்பினாலும் தம்முடைய நாவு ஆனந்த சந்தோஷத்தாலும் நிறைந்திருந்தது. அப்போது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் தமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்களை எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தன் அறுத்த கதிர்களை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான் என்பதை நம் யாரும் நம்முடைய தலைவியை நாம் தாழ்த்தி இந்த கூட்டத்தை பிதாவாகிய தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக பொங்குடலே தேவனுடைய பணியை செய்து வருகிற ஒரு கிறிஸ்தியாக வந்து இந்த வெளியே முதலாவது ஜபத்தை நமக்கு ஜபித்து தருவார்கள். நாம் கண்களை மூடி பரலோகத்தின் தேவன் நம்பி ஜெபித்தோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தினுடைய நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக நிசத்துறோம் பிதாவே. கடந்த இரவு முழுவதும் நம்ம எத்திரை கொடுத்த பிதாவே, இந்த காலை விளைய பிதாவே, இந்த கனியாகுளம் கிறிஸ்தவ சபையாக கூடுகிற இந்த சபை வளர்ந்த பிதாவே, நாங்கள் எல்லாரும் மக்களாய் கூடி இந்த நாளை இங்கே எதிர்காய் வந்திருக்கோம். நீ அறிந்திருக்க பிதாவே, இருந்தாலும் இந்த நாளில் கூட இந்த கனியாகுளம் கிறிஸ்தவ சபையார்கள் இந்த நாளில் உறுதி செய்யப்பட்டிருக்கிற இந்த வேத கருத்தரங்கு மற்றும் பட்டமளிப்பு வாழ்க்கை ஜெபிக்கிறோம் பிதாவே. இதனால் நம்முடைய வேத வாக்கிலே பேசிருக்கிற அன்பு ஊழி தாசலுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பா இந்த பதினெட்டு ஊழி செய்கிறப்பான எடி ஜோயில் அவர்களையும், இன்னும் சென்னை பொறுத்தவர்களுக்கான இளையராஜா அவர்களையும், இன்னும் இந்த பகுதியை ஊழி செய்கிற மதன் அவர்களையும், இன்னும் பிதாவே புதுப்படைப்பதற்கு வந்து நம்முடைய பணியை செய்கிற அம்மாசவர் அவர்களும் பிதாவே இந்த நாளில் கூட தேவனுடைய வாக்கில சொல்லிருக்கார் பிதாவே. இவர்களோடு நம்முடைய திருப்பி இருந்தே இந்த நாளிலே இவர் மூலமாய் நீர் சொல்லப்படுகிற சத்தியங்களை இருக்கிற சபையாளர்களும் ஊழியர்கள் கேட்டு ஆவிக்குரிய பலப்பட்டு பெரிய நாட்டு மக்களைப் போல காரியங்கள் இப்படி இருக்க சொல்லி வேத வாக்கில் ஆராய்ந்து பார்த்து நக்குற சாலைகளாய் மாற
நீரே இவர்கள் கிருபை செய்து வல்லத்தை கொண்டாவே. இந்த கூட்டம் ஆரம்பம் முதல் இந்த கூட்டம் முடிகிற வரை உங்களுடைய பிரசனம் கூட இருந்து எந்தவித தடை இல்லாதபடி நீரே காப்பாற்றும்படி ஜெபிக்கிறோம். எல்லாவற்றின் மேலாவது பிதாவே, எங்களுக்கு இந்த மலை சீற்றங்கள் இல்லாதபடி இந்த கூட்டம் முடியும் வரை உங்களுடைய கிருபை இருந்து வருகிற சபையாரிலும் இந்த கூட்டம் முடிந்து போகும் வரை இந்த மலையினுடைய சீற்றின் எந்த விதத்திலும் சபையாருக்கு பிதாவே இடைஞ்சலாய் இல்லாதபடி நீர் கூட இருந்து எல்லா காரியங்களும் சரியாக எங்களுக்கு நடந்தபடி ஜெபிக்கிறோம் பிதாவே. தொடர்ந்து இங்க வந்திருக்கிறவர்களை இன்னும் வர வேண்டிய சில சீக்கிரமாய் விஷயத்தை இந்த வேத கருத்தாளர்கள் இன்னும் பட்டம் வெப்பமானது சிறப்பாய் நடக்க உங்களுடைய கிருபை அனுகிரகம் கூட தெரிவித்திருமான். இந்த ஜெபத்தை உமது அன்பின் குமாரன் எங்கள் இரட்சகர் மரித்தோரது உயிர்த்திருந்து இனிமேல் இந்த உலகத்தை நாய்ந்திருக்க வரையில் மாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் பிதாவே, ஆமென். இரண்டாம் ஆண்டு கருத்தரங்கு தேவனுடைய நாமும் இந்த நாளில் மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் மேம்படத்தக்கதாக வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நமக்காக மறைத்து மூன்றாம் நாளில் உயிர்ந்தெழுந்து இன்றும் என்றும் உயிரோடு இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்படியே அவரை பார்க்கிறேன். கடந்த ஆண்டில் நாம் முதலாவது கருத்தரங்கை நடத்தினோம், அநேகர் கலந்து கொண்டீர்கள். இந்த நாளிலும் இரண்டாவது கருத்தரங்காக அள்ளித்துவம் விதை என்ற ஒரு தலைப்பில் நாம் கூடியிருக்கிறோம். கடந்த ஆண்டில் வேத வகுப்புகளை நடத்தி 6 மாணவர்கள் தேர்ச்சி பெற்று இந்த நாளிலும் இரண்டாவது ஆண்டு 32 பேர் சேர்ந்து 10 பேர் இந்த நாளில் கிராஜுவேட் ஆக இருக்கிறார்கள். அவர்களை நாம் வாழ்த்துவோம். பல்வேறு இடங்களில் இருந்து செய்தி அளிக்கிறதற்கும் தேவதாசர்கள் வந்திருக்கிறார்கள், கலந்து கொள்வதற்கும் அநேகர் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். இந்த நாளில் தலைப்பு அள்ளித்துவம் விதை என்ற ஒரு தலைப்பில் நாம் வந்திருக்கிறோம். அள்ளித்துவுகிற விதை, அதை நாம் உடைத்து இந்த வார்த்தையை பார்த்தோம் என்றால் அள்ளி தூவுகிறது முதல். சில வார்த்தைகளை மாத்திரம் நாம் சொல்லிவிட்டு இதை கேட்டால்தான் மக்கள் இருப்பார்கள் என்று கிள்ளி தூவுகிற விதை அல்ல. வசனம் என்ன கூறுகிறதோ, முழுவதுமாக வார்த்தை என்ன கூறுகிறதோ அதை போதிக்க வேண்டும், அதை அள்ளி தூவ வேண்டும். அதை அள்ளி தூவுகிற பொழுது முழுவதுமாக சத்தியத்தை அறிந்து கொண்டு உண்மையாக அவர்கள் அறிந்து கொண்டு அந்த விதை வளர்வதற்கு பிரயோஜனமாக இருக்கும். அந்த விதை, அந்த விதை முழுவதுமாக வளர்ந்து பலன் கொடுப்பதற்கு பிரயோஜனமாக இருக்கும். அந்த விதை வளர்ந்து என்று நாம் பார்க்கிற மாதிரி எப்படி 10 மாணவர்கள் வளர்ந்து மறுபடியும் அந்த விதை வளர்ந்து அநேக பலன்களை கொடுக்கிறதோ அதே மாதிரி இந்த 10 கிராஜுவேட்ஸ் அநேக விதைகளை அவர்களும் அள்ளித்துவதற்கு அந்த விதைகள் பயன்படும். சபையானது, மைக் ஆனது, இங்கே பேசுகிற ஒவ்வொரு ஊழியதாசர்களும் ஏதோ அவர்களுடைய பிள்ளைகள் வருகிற ஒரு ஜெனரேஷனல் மைக் கிடையாது. ஒவ்வொருவரும் நாம் எல்லாரும் தேவன் பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் எல்லாருக்கும் எழுந்த ஒரு கடமை அள்ளித்து போக வேண்டிய ஒரு விதை. இந்த நேரத்தில் நாம் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், 1 Corinthians 9:14. நாம் ஆசீர்வதிக்கிற சுவிசேஷத்தை நான் பிரசங்கிப்பது வந்தும் மேன்மை பாராட்டு எனக்கு இடமில்லை, அது என்மேல் பிறந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, அதற்கு மேல் அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. இங்க வெறும் ஒரு தனி நபருக்கோ அல்லது வயதானவருக்கோ அநேக நாடு பரிச்சயப்பட்டவர்களுக்கோ கடமை அல்ல, ஒவ்வொரு மேலும் விழுந்த ஒரு கடமை. நாம் எல்லோரும்
அள்ளித்து போகிற விதைகளை நாமும் விதைக்க வேண்டும். அது நம்மேல் விழுந்த ஒரு கடமை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை. இது ஒரு மேன்மை. நான் ஒரு ஊழியக்காரன் என்று வித்தியாசப்படுத்தி காட்டி மேன்மை பாராட்டுவதற்கு இங்கே இடம் இல்லை. அது என்னுடைய கடமையாக இருக்கிறது. கடைசியாகவும் அந்த வசனம் இப்படியாக கூறுகிறது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்ற வசனம் கூறுகிறது. என்ன நாம் விதைக்கிறோம் அதுவும் முக்கியமாக இருக்கிறது. இந்த இடத்திலிருந்து பிரசங்கிக்கிறவர்கள் அநேக புது விதைகளை விதைப்பதற்கு இவர்கள் ஊட்டுகிறார்கள். அந்த விதையும் சரியான விதையாக நான் பகுத்து போதிக்க வேண்டும். அதுவும் விதைக்கிறவர்களுக்கானதாக இருக்கிறது. இந்த நாளிலும் நாம் அள்ளித்துவோம் விதை என்ற தலைப்பில் நான்கு குறும் தொகுப்புகளை நாம் பார்க்க இருக்கிறோம். முதல் தொகுப்பாக நமக்கு சகோதரர் மதன்ராஜ் அவர்கள் முன்பாக வந்து பேசுவார். நாம் உற்சாகத்தோடு நம்மளுடைய மனக்கண்களை திறந்து கேட்கிறவர்களாக இந்த நாளில் நாம் உற்சாகத்தோடு இருப்போம். தேவன் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பார்கள்.